இந்த புருவம் தடவும் போது இங்க வெட்டு சொன்ன இல்லையா செப்ர ஆர்பிட்டல் ரிட்ஜ் சொல்லக்கூடிய அந்த அந்த பாயிண்ட் என்ன பண்ணோம் இந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி ஒரு 30 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு செகண்ட்ல தலைவலி கம்ப்ளீட்டா சரி ஆயிடும் இந்த வெட்டுல இந்த கட்ட விரல்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த வலி வந்து குறைஞ்சிடும் நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம் நாட்பட்ட தலைவலி சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு ரொம்ப ரெகுலராகவே தலைவலியே போற தொடர்ந்து தலைவலி இருக்கிறவங்க எப்படி மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் வர்மா பாயிண்ட்ஸ் மூலயமா சரி பண்ணுறதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு தலைவலி சைனஸ் தொந்தரவு இருக்குது இல்லை வந்து ரெகுலராக ஒத்த தலைவலி ஒரு பக்க தலைவலி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு வந்து எளிமையான ஒரு வர்மா பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது புருவம் நீங்கள் இந்த புருவத்தை தடவி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெட்டு தெரியும் பள்ளம் அதாவது சூப்ரா ஆர்பிட்டல் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நீங்கள் இந்த இந்த கட்ட விரலில் இந்த இடத்துல வச்சு நீங்கள் 6 முறை அதாவது நீங்கள் ரொட்டேட் ஆப் அதாவது இந்த மாதிரி 2 டைம் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் 6 முறை இந்த மாதிரி 2 தடவை பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது வர்மா பாயிண்ட் இது அதாவது பொட்டு வர்மம்னு சொல்லுவாங்க இந்த இடம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா தைலம் வந்து இங்கே தடவிட்டோம் அப்படின்னா உடனே தலைவலி சரியாயிருதுன்ற கான்செப்ட் இல்லைனா வந்து வெத்தலை இலையை வந்து எண்ணெயில் வச்சு இங்கே வைப்பாங்க ஒட்டு வைப்பாங்க ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கான விஷயம் இல்லை ஆக்சுவலி வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட் இந்த பொட்டு வர்மம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பொட்டில் வந்து நம்ம இப்படி மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த வலி வந்து சடனாக குறையும் இன்னொரு மெத்தட் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதாவது இந்த புருவம் தடவும் போது இங்கே வெட்டு சொன்ன இல்லையா செப்ர ஆர்பிட்டல் ரிட்ஜ் சொல்லக்கூடிய அந்த அந்த பாயிண்ட் என்ன பண்ணோம் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு 30 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு செகண்டில் தலைவலி கம்ப்ளீட்டாக சரி ஆகிடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காது மடல் இருக்குது பாருங்கள் இந்த காது மடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு வர்ம புள்ளி இது பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே கீழே வெடி ஷேக் பண்ணாமல் நம்ம யானை காது ஆட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உடனே தலைவலி சம்பந்தமான விஷயம் சீக்கிரமாக சரியாகிறதுக்கான ஒரு வர்ம பாயிண்ட் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த புருவம் மத்தி அதாவது புருவத்துலேருந்து தடவிங்கன்னா ஒரு வெட்டு வரும் அதுக்கு பெயர் வந்து சூப்ரா ஆர்பிட்டல் ரிட்ஜ்னு சொல்லுவாங்க இந்த வெட்டில் கிளாக் வைஸ் இந்த கட்ட விரலில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 2 தடவை அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு இந்த வலி வந்து குறைஞ்சிடும் இந்த பாயிண்ட்ஸை வந்து ரெகுலராக அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினமும் கூட பண்ணாலுமே கூட அந்த நாட்பட்ட தலைவலின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த நான் சொல்கிற அடுத்த பதிவில் அடுத்த புள்ளிகளை பற்றி நம்ம ரெகுலராக பார்ப்போம் நன்றி வணக்கம்